ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா க்யூன் சாண்ட் தான் வந்திருக்கோம். இந்த க்யூன் சாண்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு சொல்லி தான் வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டோம், விலாகருக்கு வந்துட்டோம். வாங்க நம்ம விலாக்குள்ளே போய் பார்க்கலாம் க்யூன் சாண்ட் இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 750 வாங்குறாங்க, ஒரு சைடுக்கு வந்து 650 வாங்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மட்டுமே 1500 ஆயிடுச்சு. வாங்க நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கூட ரெண்டு பேர் போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி வந்துட்டு இருக்காங்க, அவங்க வீடியோ காட்டு சாமி. அது மாதிரி தான் நம்ம உட்கார போகிறோம், அவங்கள காட்ட வேணாம், இங்கே காட்டலாம். ஆ, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். மேலே ஏறிக்கலாமா கீழே இறங்கிக்கலாமா? கீழே உட்காந்துக்கலாம். ஃபோன் ஸ்ட்ராங். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லாக் பண்ணிட்டாங்க, காட்டுறேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ராய்ட் வந்து டைட் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் இப்போ லாக் பண்ணதுனால உங்களால் திருப்ப முடியலனால நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்கு, அட்டகாசமாக இருக்கு. ஒட்டு மொத்த இதுவே தெரியுது பார்த்தீங்களா. நான் எவ்வளோ காய்ஸ், நம்ம ரைடை ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே அதோட வீடியோ கிளிப்ஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அது சேஃப் இல்லை. தப்பி தவிர கேமரா கீழே வந்துச்சுன்னா டோட்டலாக லாஸ் ஆகிடும், அதனால் நம்ம அது பண்ணலை. நான் இந்த கிளிப்போட இந்த வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வேறு சொல்லாடும் போது நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து ஃபுல் ஃபுட்டேஜும் உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங் வந்து அந்த எண்டிங் வரைக்கும் போகும். இது மொத்தம் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனில் கீழே இறங்கும். செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா ஒரு ஹை ஹைட்டுக்கு போயிட்டு அந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு ரிட்டன் கீழே வரும்போது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாடியிலேருந்து கீழே குதிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். சுற்றி உங்களுக்கு பார்க்கும்போது செமையாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மிச்ச வீடியோஸ்லாம் வாங்க. எப்படி இருந்துச்சு ஏரோப்ளேன்? அவர் மூஞ்ச பார்த்தீங்களா, அவர் பயந்து போய் அவர் மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே ஃபுல்லாக கிட்ஸ் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்கு, அதை போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெரிய ரைட் எங்க இருக்கு? என்ன குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட் போகாமல் கொஞ்சம் பெரிய பெரிய ரைடாக போகலாம், அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆ, உங்களுக்கு அந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, காட்டுறேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறாங்களா? அந்த செகண்ட் லாட் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போவோம். அதில் அதோட ஃபீல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அங்கே தெரியும், அது ஒரு நல்ல ஃபீலுங்க. இப்படி மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளால் வந்து ஃபோன் கிரிப்பை பிடிச்சிக்க முடியல. சப்போஸ் நம்ம கை தவறி கீழே விழுந்தால் டோட்டலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேமராவே லாஸ் ஆகிடும், அதனால் நம்ம அந்த வீடியோ கவரேஜ் எடுக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோ கவரேஜ் நம்ம எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படி இறங்குவாங்கன்றது பாருங்களேன். சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குளிச்சுக்கோ, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் காட்டுறேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்றத பாருங்கள். எவ்வளோ அழகாக குட்டீஸ் ப்ளே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. Thank you.
விஷயத்தை காமிச்சு அவனை அவர் மூஞ்ச பாருங்களேன், அந்த ஜெயின்ட் வீல்ல இருந்து இறங்கினதுலேருந்து அவர் மூஞ்சு அப்படி தான் இருக்கு. ஏன்டா வந்து நினச்சிட்டு இருக்காரு பலருக்கு, ஏன் என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு? அவருங்க கை கலம் நடுங்குது, அவருக்கு கை கலம் நடுங்குது போல இருக்கு அவருக்கு. சரி வாங்க நம்ம நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க இதில் குட்டீஸ் கூட வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆசையாக இருக்கு பிள்ளைங்க ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண விடுவாங்களான்றது தெரியல. நம்ம ஏங்க மற்றவங்கள பார்த்துட்டு நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, எல்லோ ஏதோ வினோதமாக பார்க்குறாங்க. ஓ இந்த சைடு தான் என்ட்ரி போல இருக்கு ப்ரோ. என்ட்ரி எப்படி ப்ரோ, இந்த சைடு தானா ப்ரோ என்ட்ரி? இந்த சைடு தானே ப்ரோ? தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்மளை உள்ளே விட்டுட்டாங்க, நம்ம ஏறிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் ஏறிக்கலாம், இந்த சைடு ஏறிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ட்ராக் இருக்குது, நம்ம லாஸ்ட்டில் ஏறும்போது தான் வீடியோ கவரேஜ் கரெக்டாக எடுக்க முடியும். இன்னும் ஃப்ரண்ட்டில் உட்காந்தாதாங்க த்ரில்லாக இருக்கும். எடுத்தாச்சு இது. அந்த இந்த சைட் போயிட்டு அந்த யூ டர்ன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் இந்த சைடு வரும்போது இருக்குது. ஆனால் ஆளுங்க யாரும் இல்லைங்க, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஆளுங்க சொல்லப்போனால் யாரும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஆளுங்க யாரும் இல்லைனாலும் ஆனால் ரைடு எல்லாமே என்ஜாய் பண்ணுறது நல்லா அழகாக தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் வந்திருக்காங்க இங்கே, நம்ம போகிற ரைடில் மட்டுமே. நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, எதுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாமல் பின்னாடி போய் உட்காந்துட்ருக்காங்கன்றது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பின்னாடி உட்காந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். டோர் லாக் பண்ணிட்டாரு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் உட்காரும் போது மட்டும்தான் நம்மளால் மொத்த வீடியோவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரண்ட்டில் உட்காரது தான் திருவிழா இருக்கும். இதெல்லாம் நான் வீடியோக்காக பின்னாடி உட்காந்துக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஃபஸ்ட் முக்கியம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அது மேலே போகணும்னு நினைக்கிறேங்க. அதாவது கீழே பேஸ்மெண்ட் போயிட்டு மேலே ஏறும்னு நினைக்கிறேன். ஏறி ஒரு ரவுண்டு தாங்க வரும்னு நினைக்கிறேங்க, சின்ன ரைடு தாங்க. அந்த ரோலர் கோஸ்டர் உங்களுக்கு காட்டுறமா, ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. அதை காட்டுறேன், இவர் லாக் பண்ணாரானான்னு வர தெரில. இது பாருங்க ஒரு மூஞ்சி இப்பயே பயமாக இருக்குது போல. ஆ ட்ரெயின் எதிராங்க மணாலி செல்லும் எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பட உள்ளது. நாங்க போட்டாங்க சார், உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ட்ரி இதுரா, பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் தான், வாங்க போலாம். ஆனால் இந்த ரூரல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் தான் போக முடியும் போல இருக்கு. லவர் சாரவங்களுக்கு நல்லா செட்டாங்க.
எடுத்து வச்சுக்கோங்க. நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேங்க, அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும். லாக் ஆயிட்டா? ஓகே சாமி, நீ செத்துட்டா நான் பொறுப்பு இல்லை. ஏ அதான் தண்ணுண்டா சாமி, காலை முன்னாடி சாஞ்சுக்கோ சாஞ்சு அவ்வளோதான். ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், ஆனால் ரிட்டன் இறங்கும் போது தான் பார்க்கணும். நீங்கள் சும்மா அள்ளி விட்டுற போது என் கிளிப்பு வர லாக் ஆச்சான்னு தெரியல. உயிருக்கு உசரவாதல் உட்காந்துருக்க ஒரு நிலைமையை இப்போ பாருங்க. இப்போ இன்னும் இடத்துல என்ன ஆகும் பாருங்க. நம்ம அடுத்தது அந்த கேபிள் ரைடில் போகலாம், அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஆஹா, ஏற்றிக்கானுங்களா? வேறு லாக் பண்ணாங்களான்னு தெரியலங்க, பயமாக இருக்குங்க. எப்படி இருக்கு? ஏங்க பயமா இருக்குங்க. ஓ மாட்டா போன் ஏங்க போன் கீழே விழுந்துருச்சுங்க. என்னால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, போன் கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடா போகுது. அந்த ரோடர் கோஸ்டர் ரைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா மொபைல் கீழே இருந்துருச்சு, அதனால அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்களால் எடுக்க முடியல. இதுதான் ஃபோர்த் ரைடு. இது நாங்கள் ப்ளே பண்ண போகிறது இல்லைன்னு நினச்சாலும் ப்ளே பண்ணணும் போல தான் இருக்குது. இதை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்படி சுற்றுது? ஜாக்கி சான் சாங்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க. ஏங்க இல்லைங்க, நாங்கள் இதில் ப்ளே பண்ண தாங்க போகிறோம். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் ப்ளே பண்ணுற இடத்துல மட்டும் தான் எங்கள் ரெண்டு பேரும் தவிர வேறு யாருமே வரமாட்டாங்க. ஆளே இல்லை வந்துட்டாங்க. அதுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ வாங்க நம்மளும் அந்த ரைடில் போகலாம். இந்த வாட்டி நீங்கள் வீடியோ எடுங்க, நான் கொஞ்சம் ரைடு என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிறேன். ரோலர் கோஸ்டர் எப்படி இருந்துச்சு? சரி வாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, நம்மளும் போகலாம். என்னங்க வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோ எடுக்கிறது உங்கள் பொறுப்பு, விளையாடுறது என்னோட பொறுப்பு. நீ என்ஜாய் பண்ண ரைடு. ப்ளே பண்ணுற எல்லா ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சேஃப் இந்த மாதிரி லாக்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாக்லாம் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணிட்டு தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பொறுத்தருக்கும் அந்த ரைட், அதை பொறுத்தருக்கும் கியூன்சன் வந்து பெஸ்ட்டு தான். எல்லாத்தையுமே பண்ணுறாங்க தான், பட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து லாக் ஆகிடுச்சான்னு பார்க்குறாங்க. அது நல்ல விஷயம் தாங்க, ஏன்னா கஸ்டமர் சேஃப்டியை பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
பாருங்க கால் நீட்டுறது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீக் டேஸில் வராமல் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அப்போ தான் க்ரௌட் இருக்கும், நாங்கள் வந்த டைம் வந்து க்ரௌட் இல்லை. வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ரைட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காலையிலே வந்துடுங்க. ஆனால் மதியம் கொஞ்சம் வெயில் ரொம்ப பட்டையாக கலப்புது, பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் காட்டுறேன். வெயில் தாங்க பாதி வெயிலுங்க, தாங்க முடியலங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வர மாதிரி இருந்தா அவருக்கு அது செட்டாகாரா ஆக மாட்டாரா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவர் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா ஒரு போதையில் இருக்க மாதிரி இருக்காரு. இப்போ இந்த ரைட் பார்த்தீங்கன்னா போன வாட்டி என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா உள்ளே வந்துட்டு ரொம்ப சுத்தாரிச்சு. எல்லா ரைட்டுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தாரிக்குது. நம்ம ப்ளே பண்ணி முடிச்சு தான் அந்த ரைட்டை மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க ப்ளே பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். எங்க அதுதாங்க அந்த ரைடு போனோம், நாங்கள் ரெண்டு பேரும் பாது வந்து விளாட்டு வந்த ரைடு, அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அதனால் உங்களுக்கு இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏ அந்தளவுக்கு சுற்றுதுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அவரே இப்போதான் அந்த டைம் இந்த மாதிரி இருந்து ஃபஸ்ட்டு வராரு, அதனால கொஞ்சம் அவர் பயந்துட்டு இருக்காரு. அந்த ரைடு நல்லா இருக்குங்க, ரைடு அங்கே பாருங்க அந்த மாதிரி சுத்தனா எப்படி சொல்லுங்க நீங்களே. இதில் ஸ்டெபிலைசேஷன் மூட் ஆனில் இருக்கிறதுனால அது சுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது ஷேக் ஆகாமல் கரெக்டாக எடுக்குது. மிச்ச மாதிரி உள்ளே உட்காந்தாங்க தெரியுது என்ன ஆடு ஆடுது. நீங்கள் நான் சொன்னது ரைட்டாக சொன்னேன், நீங்கள் வேறு ஏதாவது நினச்சி போகிறீங்க. சரிங்க நம்ம போகலாம், அடுத்த ரைடு என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரோலர் கோஸ்டர் ஆடி முடிச்சாச்சு, நம்ம பின்னாடி இருக்காது, வேறு பார்க்கலாம். நீலகிரி ஃபால்ஸோ இன்னும் ஏதோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல, கடைசியாக வந்தேன் என்னன்னு தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. லவர்ஸோடு வந்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்காதீங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நான் இதையும் வந்திருக்கேன், அதனால் வந்து ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கு போனேங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ், அமெரிக்கன் வாட்டர் ஃபால் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரிலாம் தூக்கி போட்டு வேலையை பாருங்கள், கொஞ்ச நேரம் போய் கிட்ஸோட விளையாடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ப்ளே பண்ணுறது காட்டுறவாங்க. உள்ளே போனால் டிக்கெட்டில் என்ட்ரி போட்டுறானுங்க, அடுத்த ரைடு ஒன்றால் ப்ளே பண்ண முடியல. கேபிள் ரைடு பொறுத்த வரைக்கும் டைமிங் தாங்க, கேபிள் ரைடில் கேபிள் ரைடு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டைமிங்க்கு வந்துடுங்க. டைமிங் வந்தால் தான் உங்களால் அந்த கேபிள் ரைட்லாம் ப்ளே பண்ண முடியும். லவர்ஸ் கூட போகிறதுக்கு அந்த கேபிள் ரைடு தான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் ஆப்டிமைஸில் காமிக்கிறேன், ஒரே நிமிஷங்க பாருங்க. அந்த இடத்த எடுத்து பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னா இது மொத்தம் குயின்ஸ்லாண்டையுமே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் ரைடு கவர் பண்ணியிருக்கு. அங்கே சேஃப்டிலாம் எதுவும் கிடையாதுங்க, வெறும் அந்த லாட் மட்டும் இறக்கியிருப்பாங்க அவ்வளோதான். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபுட்டேஜில் காமிக்கிறேன். இந்த இடத்த பார்த்தோன்னா தற்காலிகமாக மூடி வச்சிருக்கேன்றாங்க. இது என்ன ரைடுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் அது வரைக்கும் ப்ளே பண்ணதில்லை, இதோட மூணாவது தடவை வந்துட்டேன் ப்ளே பண்ணதில்லை. நல்லா தாங்க இருக்குது, எதுக்காக க்ளோஸ் பண்ணி ட்ரெயின் போகணும் நினைக்கிறேங்க. இது ட்ரெயின் ரைடு தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, அழகாக இருக்குது. இது நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ஃப்ளை போல் இருக்குது. ம்
நீங்கள் கிட்ஸ் ப்ளே பண்ணுறதா நினைக்கிறேன். இல்லை அடல்ட்டும் ப்ளே பண்ணலாம், பட் நம்மளுக்கு வேணாங்க கொஞ்சம் குழந்தைங்க ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் கொடுக்கறதுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்களா? பிபி, டயபெட்டிக், ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஹார்ட், அப்புறம் ஹார்ட் பேஷண்ட், இந்த மாதிரி அவங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடல்ட்ஸ் ஓன்லி, சில்ட்ரன்ஸ் நாட் அவ்வளோன்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் தான் ஏறிட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. என்னங்க பாட்டு இது? போதுங்க, அந்த ரைடு மொக்கையாக இருக்குது. இல்யூஷன் கிளாஸ்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே தெரில. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓ, வழி என்னங்க போகுது? உண்மையாக இது இல்யூஷன் கிளாஸ் தாங்க. நான் போய் முட்டிக்கிட்டேன் பாருங்க. இல்லைங்க, இது உண்மையாக இல்யூஷன் கிளாஸ் தாங்க. அது வழி போகுது. ஆஹா, இங்கே ஓ, இங்கே வழி போகுதுங்க. என்னங்க ஏங்க, இருங்க, இல்லைங்க, இது இங்கே லாக் ஆகிட்டேங்க. நான் போயிட்டு இப்போ வேறு இடத்துக்கு போகலாம். இல்லை, அங்கே லாக் வழி இல்லைங்க. வழி இருக்கு. நைட் ஃபோக்கஸ் மூட போட்டால் அது இதோட சீக்கிரம் தெரிஞ்சிடும். நம்ம போட தேவை. லைட் அடிச்சு பார்த்தா தெரிஞ்சு ஏதோ பைத்தியக்காரன் வச்சிட்டு இருக்கானுங்க. எங்கயோ போகிறானுங்க. இது ஒரு பிளேட்னு சொல்லிட்டு வழியை, சோழ தேசம் போறதுக்கு நான் வழியை கண்டுபிடிக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வழியை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டோங்க. ஏங்க, நம்ம யார் அசால்ட்டாக வழியை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. புரிஞ்சிச்சு. ஃபிகருங்கெலாம் நல்லாயிருக்காங்க பார்க்குறதுக்கு. வீடியோ தான் எடுக்க முடியாது, பார்த்தா தான் ஸ்கேலி கேட்பாங்க. எப்படா இருந்துச்சு? உள்ள சிக்கமாக இருந்துட்டாங்க. லாக்லெஸ் லாகரா? லாக்லெஸ் லாக்லெஸ் லாகர்க்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க? சப்ஸ்கிரைப் அப்கிரேட் பண்ணுங்க. அண்ணாக்கு அண்ணாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டயலாக் சொல்லுங்கடா. நான் டயலாக்னா நீங்க தான் சிக்கமாயிடும். சேனல் பேர் என்னதுடா? லாக்லெஸ் லாகர். நானே போய் சப்ஸ்கிரைப், நாங்களே போய் சப்ஸ்கிரைப் பண்றோம். தூர உறோம், தூர பாயடா குடுறோம். கண்டிப்பா வருவேன். நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மொக்கரைடுங்க, இதெல்லாம் போவானுங்க. அது பேயின்ற பேரில் ஏதோ காமெடி பண்ணுவாங்க. ஆமாம்,
நீங்கள் பூச்சப்பட்டு போயிட்டேண்ணா. சரிடா, தளபதி விஜய் தான்டா. மாறி வந்துட்டோம், கம்பி தான் இருக்கு. இன்னும் அந்த சைட் தான் வரணுமா? சரி, நீங்க ஒழுங்கான வழி வந்துருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் கிட்ட சொன்னேன் இந்த ரைட்ல ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு. சரி, ஆசைப்பட்டோம், போயிடுவோம். இன்னும் நம்ம கிராஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பசங்களோட வரும்போது தான் ஃபன்னாக இருக்கும். அந்த ஸ்கூல் பசங்க செம்மையாக பேசினாங்க. நான் அவங்களை பார்க்கும்போதே ஒரே விஷயத்தை மிஸ் பண்ணுறேன். என்ன மிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸு தான். அப்படியே பின்னாடி இவனோட பிஜிஎம்லாம் போகுது. சரி, வாங்க நம்ம ட்ரைவர் என்ஜாய் பண்ணலாம். இந்த பேய் வீடுன்றாங்க, பேய் இருக்கான், பிசாசு இருக்கான். இவங்கெல்லாம் பார்த்தா பயமாக அவங்க இருக்கு. தொடங்க மாட்டீங்க முன்னாடி. நாங்க தான் எல்லாரும் இட்லி சிங்கிளாங்க சுத்திட்டு இருக்கோம். இல்ல அவன்லயே கத்திக்கிறானுங்க. ஏ, ஏதாச்சும் மந்திரம் சொல்றா? அண்டா காக்கசும் அபுர் காபுசும் திறந்திரு சீசே திறந்திரு கதவே திறந்திரு மந்திர கதவியை திறந்துரு. திறக்க மாட்டேங்குது, முக்கம் வந்து விடுறானுங்க. கதவை திறக்க மாட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. இறங்கி நடந்து போகிற பாருங்க. திறன்ட்டாங்க, திறன்ட்டாங்க. ஓகே, திறன்ட்டாங்க. அப்படி என்ன இருக்குன்றத பார்க்கலாம். பார்த்து பயந்து கூடான காத்து என்ன தடவுது தொடுது. பேய் பார்க்க செக்ஸியா இருக்குங்க. என்னங்க ஒண்ணுமே தெரியல. டைனோசர் முன்னாடியே சொன்னாங்க வீடியோ நோட் பண்ண முடியும். மறுபடியும் அந்த மாட்டு வண்டி தானேங்க. மாட்டு வண்டி தாங்க இது. நான் கூட இது ஏறு விடுறது நினச்சிட்டேன். மாட்டு வண்டி அதுக்காக செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பெட்டர் மாஸ் லைட்டு. டேன் டன் 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 வீடியோ எடுத்தேன், மேலே ஏறி நிற்கிறேன். ஆ, டபுள் சீட் தெரியும். பிரிட்டிஷ் காரோட கார் படத்துக்கு நிற்க வச்சுருக்காங்க. உங்கள் பையன் இதை பயன்படுத்தினாராம். ஷோ கேஸ்க்கு க்யூன் ஸ்டாண்ட் வாங்கி வாடகைக்கு வச்சுருக்கு. ரோல்ஸ் ராயல்ஸாங்க இது. ஆமாங்க, மினி ரோல்ஸ் ராயல்ஸுங்க. ரோல்ஸ் ராயல்ஸா? என்ன கருமுங்க இது, என்னன்னு தெரியல. சரி ஓகே, உள்ள அளவு போட மாட்டாங்க, நம்ம போயிடலாம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி, நீலகிரி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சான். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க. 750 கொடுத்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 5-6 ரைடு தான் இருக்குது. அதுக்கு மேலே எந்த ரைடுமே இல்லை. இவருங்க ஸ்விம்மிங் இருக்கான், நோ டைவிங்னு பிடிச்சிருக்கானுங்க. எதுக்கு இது கட்டி வச்சிருக்கான்னு ஒன்றுமே புரியல வந்துட்டு. அப்புறம் ஹிமாலயா வாட்டர் ஃபால்ஸ் இல்லையா, இதை மென்ஷன் பண்ணணுமா இல்லையா? இவங்க மென்ஷனும் பண்ணுறது இல்லை.
என்னத்த சொல்றதே ஒண்ணும் புரியலங்க. ஏரியா என் கூட வந்தவங்க சைக்கோவா இருக்காங்க. சில்ட்ரன்ஸ் மஸ்ட் பி ஆல்வேஸ் வித் அடல்டில்ஸ் வே டு ஃபுல் சொல் பி வித்தின் 3 meters ஃப்ரம் த ஃபுட் வாஸ் சில்வர்கள் இல்லைங்க. இது டெம்பரலி இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அவங்க போகக்கூடாது போல இருக்குது. பாருங்க அவர் வர அங்கே நின்றுட்டு நம்மளுக்கு போகக்கூடாது சொல்லிட்டு இருக்காரு. அவங்க குடிக்கவே இல்லை இல்லை, அது மேலே தாங்க போவாங்க. மேலே போயிட்டு ஏதோ நான் பார்த்துருக்கேங்க, வீடியோவில் பார்த்துருக்கேன். செக் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி அந்த ரேட்டும் அவைலபிளாக இல்லை. டிசப்பாயின்மெண்ட் காய்ஸ். நம்ம இப்போ அந்த இடத்துல தான் போக போகிறோம். அங்கே அங்கே கேட்கும்போது ஃபஸ்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா ஆளுங்க போயிட்டு தான் இருக்காங்க. அங்கே போய் குளிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம குளிக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்தா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லெட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்குது, கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. நான் குளிக்க தான் முடியல, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆ கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் நான் போவேங்க, அதுக்கு போய் ஆகணும். எவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி தான் முடிச்சிருக்கேன். இதில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணுறானுங்க உங்களுக்கு இருக்குது. நம்ம யாருன்றதை காட்டணும். அது மாதிரி சிப்ஸ் சாப்பிடலாம். காய்ஸ் நம்ம இப்போ அந்த வாட்டர் ஃபாலுக்கு தான் போக போகிறோம். அங்கே குளிச்சுட்டு அங்கே போய்ட்டு அதை பார்த்துட்டு இங்கே வந்து குளிக்கணும் போல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இருக்கு போல இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 300 வாங்குறாங்க, 350 வாங்குறாங்க. 350 பார்த்தீங்கன்னா அது ரீஃபண்டபுளாக கிடையாதுங்க. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் பை வாங்கிட்டீங்கன்னா அது ரிட்டன் நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். அதை வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ரிட்டன் ரீஃபண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. சேஃப்டி லாக்கர் இருக்குது, 100 டெபாசிட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து நீங்கள் உங்கள் பொருளை வாங்கிக்கலாம். ஜிலோ எல்லாம் ஜிலோ. ஓகேடா, முன்னாடி எல்லாம் ஜிலோ. அண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஊரை விடுவோம். ஓகேடா தம்பி. நிறைய பேர் நம்மள தான் பார்த்துட்ருக்காங்க. தான் பார்க்குறவங்களாம் இதை வினோதமாக பார்க்குறாங்க. அதனாலே கொஞ்சம் லைட்டாக ஷையாக இருக்குது. யார் பார்த்தா என்ன, நம்ம போகிறதுக்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம அதை முடிச்சுட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறீங்க? அதுதாங்க, நீங்கள் மரம் மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விம் பண்ணணும். ஆனால் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயங்க. நீங்கள் ஸ்விம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸாக செத்துறது நல்லது. இதுவாக இந்த மாதிரி அடிச்சுதான் இது கொடுப்பாங்க. இது 350 கொஞ்சம் அது ஓவர் தான், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். ஓவர் தான். நான் வேறு ஜீன்ஸில் வந்திருக்கேன். இது செட் ஆகாது, குளிச்சுட்டு ட்ரைவ் வேறு பண்ணிட்டு போனோம். ஆனால் ஆசையாக இருக்குங்க குளிக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வராம பாருங்க. வாடா தம்பி, நான் குளிக்க போறியா? குளிக்க போறியா? போடா போடா, என்ஜாய் பண்ணுறா. விலாக்லெஸ் விலாகிறா. நாளைக்கு சேனலில் வந்துடும் அப்படா இருந்தா. உங்களுக்காகவே ஸ்கூல் நேம் போட்டு போடுறேன், அப்படியே போட்டு போடுறேன். குளிரா குளிரா தம்பி. ஆமாண்ணா தம்பி, என்ஜாய் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக போட்டு வந்தா கவலைப்படாதீங்க. சாரோட சேர்ந்து போறேன்டா. சாரோட என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணு அப்படா தம்பி, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுடா. வேணும் ட்ரெஸ்ஸு காய்ச்சி லேட்டாகும், அதான் பார்க்குறேன்.
நல்லா இருக்கு தெரியுமா எங்க எப்பயுமே சரி ஆசையை மட்டும் அடக்கவே கூடாது வெளிப்படுத்திடணும் குழந்தையா இருந்தேன்னா பெரியவங்களா இருந்தா என்ன க்யூட்டா இருக்கானு பாருங்க சரிங்க நம்மளும் களத்தில் இறங்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ஃபோனு திரும்பிட்டேன் ஒரு ஃபோனு இன்னொரு ஃபோனு வேறு நேற்று பண்ணுறது பர்ஸு மொத்தத்தையும் கொடுத்துட்டு குளிக்கிறேன் நானும் உங்கள் நம்பி தான் குளிக்கிறேன் என்ன ஆ வாட்சி விடுகதையா இந்த வாழ்க்கை விடித்தருமா புதுசாக ட்ரெஸ்ஸாளுக்க இரும்பாயிடும் அதான் பார்க்குறேன் இருந்தாலும் உங்கள் மனசில் தோன்றதை அப்படியே செஞ்சுருந்தேங்க அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும் ஆ கொடைக்கானல் போகும்போது குளிச்சது இந்த மாதிரி இப்போ இப்போ குளிக்க போதான் போகுது எக்ஸ்ட்ரா நீங்கள் விளாட்றாங்க நீங்கள் விளாட்டு வந்துட்டு கூட்டணி மட்டும்தான் ஒரு கொடைக்கானல குறிப்பிட்ட ஃபீல் வந்து கிட்டத்தட்ட பாதி பாதி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மி பூல தான் குளிக்க போறோம் என்ன தம்பி வா ஸ்கூல் பசங்க எழுந்திருக்கலாம் போல இருக்குங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க கொஞ்ச நேரத்தில் நானே குழந்தைய மாறிட்டேன் ஆமாடா தம்பி உங்களோட வீடு கண்டிப்பாக வேடா தம்பி நாளைக்கு வந்துடும் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஆமாடா தம்பி நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் மொத்தத்தில் பசங்க ரொம்ப பாசக்கார பசங்களா இருக்காங்க பாயடா தம்பி வாங்க போலாம் வாங்க நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு அதுக்கு சந்தோஷம் இங்கெல்லாம் வந்து பாருங்க ப்ரோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஓகேங்க குளிச்சாச்சு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு அடுத்ததான் நம்ம ஸ்விம்மிங் பூலில் தான் குளிக்க போகிறோம் அலை வர எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எப்பயே சொல்கிறேன் ஆசையை அடக்கக்கூடாது குதிச்சிருவோம் வீடியோ கரெக்டாக எடுத்துரு சரிங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆ ஓகே
ஃபோட்டோகிராஃபி நான் டவுன்லோட் ப்ரோ. ஓ ஓகே இல்ல வீடியோ எதுவுமே எடுக்கிறோம். ஒர்ஸ்ட் கே கார் கேம் ஃபார் எவர் குயின்ஸ்லேண்ட். அதாவது இதோட ஸ்பீட் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 40 km/s. அந்த ஸ்பீட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மேலே தூக்கி காமி அவங்களுக்கு. இதுதான் அந்த கார். அவ்வளோதானா? இன்னும் ஒரே ரெண்டு ஆக்சிடன் இருக்கா? சரி அக்கா கேமரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாய். அக்காவுக்கு நன்றியை சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கிளம்பிடலாம். பாய்க்கா. நான் ஓட்டின 3 காரில் இந்த ஒரு கார் மட்டமான காருங்க, ரொம்ப ரொம்ப மட்டமான கார். இப்போ மொத்தமாக இன்னும் ஒரே ஒரு ரைடு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் அது என்ன ரைடுன்றது நம்மளுக்கு தெரில கரெக்டாக. இந்த கார் சாவியார் மிஸ் பண்ணிட்டோம். அந்த கார் சாவி வெளில இருக்கான்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதை போய் எடுக்கணும். சாரி அதை போய் முடிக்கணும். சரி இன்றைக்கி இவ்வளோதாங்க வீடியோ. சாரி கார் சாவி நான் சொன்னேன், பைக் சாவிங்க மாற்றி சொல்லிட்டேன், எதுவும் கேட்டுறாதீங்க. இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துக்கு போய் நம்ம விளாக் பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நான் போய் விளாக் பண்ணுறேன். ஸ்ரீ சாகாஷ் சாமி. பாய் கைஸ் அண்ட் சீ யூ ஆல். கண்டிப்பாக நெக்ஸ்ட் விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்போதைக்கு பாய் சொல்லிக்கிறேன். பாய் பாய். நீங்கள் கிளீன் சாண்ட் வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னென்ன ட்ரிப் அவைலபிளில் இருக்குன்றதை கேட்டுட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் போய் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 ரைடுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக நான் கவனிக்கலை. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் விளையாண்டது ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா 9 ரேட் 10 ரேட் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். ஃபுல்லி டிசப்பாயிண்டட். ஆனால் யார் நல்லா என்ஜாய் பண்ணவங்களோ இல்லையாங்க, பின்னாடி இருக்காங்க ஒரு கிட்ஸ், அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதான் ஜாலியாக தாங்க இருந்துச்சு. அந்த 7 டேஸ்லேயே ஜாலியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு சில ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அது இருந்திருக்கணும், அப்படி இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதோட நம்ம வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் பிளாகிங் எங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அந்த இடத்துல போய் நான் பிளாக் பண்ணுறேன். பாய் கைஸ் அண்ட் சீ யூ ஆல். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.